ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நான் எல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கண்ணனோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராசரும் தனுசரும் இணையதாக தகவலிருந்திருக்கு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கலைப்பொலி தாணவர்கள் வந்து ஒரு குவாட்ச் பண்ணியிருக்காருங்க. அதுதான் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அளவில்லாத ஆனந்தம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, அளவில்லாத ஆனந்தம் சொல்லும்போது அந்த படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது நார்மலாக ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா திரும்பி இவங்க ரெண்டு பேரும் காம்போ சொல்கிறாங்களே சொல்லிட்டு சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் வந்து இவர் காம்போ வந்து ரொம்ப அளவில்லாத ஆனந்தம் சொல்லியிருக்காரு. படம் வந்து எல்லா இடத்துலையும் ப்ராஃபிட்ஸ்னாக போயிருக்கு. அது வந்து மதுரையில் வந்து அவங்க தேட்டர் ஸ்க்ரீன் வந்து எல்லாமே காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பல இடத்துல வந்து தேட்டர் வந்து ஊருக்கார தேட்டர், அதாவது சின்ன சின்ன தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக அந்த கண்ணன் படம் ஓடிட்டுருக்கு சொல்லிட்டு நிறைய தேட்டர் வந்து மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, டாப் த்ரீ ஃபிலிம்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அதாவது இந்த வருஷ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது மே மாதம் வரைக்கும், ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர், வக்கீல் சாப், கர்ணன் சொல்லக்கூடிய மூணு படத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு படத்தில் அதிகமான ரேட்டிங்ஸ் வந்து வாங்கி முன்னெடுத்தில் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் படம் தான். ஃபசூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாஸ்டர், வக்கீல் சாப் தான். ஆனால் வந்து அதிகமான ரேட்டிங்ஸ் மக்களை வந்து எல்லா இடத்துலையும் கவரக்கூடிய ஒரு படமாக பார்க்கும்போது இந்த வந்து கர்ணன் படம் வந்து டாப்பில் வந்து இருக்குங்க ரேட்டிங்ஸில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு காம்போ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தொடங்குவதாக தகவல் வந்திருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கர்ணனோட வசூல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி கிட்ட நெருங்கிட்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. எப்படியும் ஃபைனல் எஸ்டிமேஷன் கண்டிப்பாக 150 கோடி கிட்ட நெருங்கிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.